Good morning students. Today we are going to see vocabulary section of lesson number 6. Last video we have completed lesson number 6 prose lesson. In this video we are going to see vocabulary and other English skills session. So this is there in your page number 167. So take page number 167 of your English reader and let's start with the vocabulary session. In column A are some of the idiomatic phrases from the essay. Match them with equivalent single words in column B. So in the column A la vandu ungalku vandu certain idiomatic phrases kuduthirukanga. Idanoda meanings enna nu solli neenga B la irukra column oda match pananum. So first one is go far. Go far abindradoda meaning enna nu pathina succeed அத வந்து go far ஓட மீனிங் go far அப்படினா வந்து ஒரு நம்ம நினைச்சத அச்சீவ் பண்றதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் வேணா போவோம் இல்லையா சோ அந்த மீனிங் தான் வந்து go far அப்படிங்கறதோட மீனிங் so go far is succeed next blow up அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா explode explode தான் blow up ஓட மீனிங் அதாவது சடனா வந்து வெடிக்கிறது explode means நம்ம எல்லாருக்குமே தெரியும் சடனாக ஒரு விஷயம் ஒரு ஒரு திங் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ப்ளோ அப் இந்த ப்ளோ அப் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து ஒன்று வெடிக்கிறதும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவத்தில் வெடிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ அப் தான் ஸோ யூ ஹாவ் டூ மீனிங்ஸ் ஃபார் ப்ளோ அப் ஸோ இந்த இடியமேட்டிக் ஃப்ரேஸோட ஆக்சுவல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் அதான் வந்து மீனிங் நெக்ஸ்ட் வந்து ஷோ அப் அப்படின்றது என்னென்னா ரிவீல் தான் அதனோட மீனிங் அதாவது வந்து ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வர்றது வெளியே காமிக்கிறது அதுதான் வந்து ஷோ அப்போட மீனிங் ஸோ ஷோ அப் இஸ் ரிவீல் நெக்ஸ்ட் கால் ஆன் கால் ஆன் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிக்வயர் கால் ஆன்னா வந்து நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வி ஷுட் கால் ஆன் ஃபார் தட் அதுதான் வந்து கால் ஆனோட மீனிங் அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கிறது அதுதான் வந்து கால் ஆன் ஸோ கால் ஆன் மீன்ஸ் ரிக்வயர் நம்மளுக்கு எது தேவையோ அதுதான் கால் ஆன் அந்த மீனிங் தான் கால் ஆனில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப் ஓட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டெர்மினேட் அதாவது ஒரு விஷயத்தை முடிக்கிறது அதுதான் வந்து பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃபோட மீனிங் வந்து ஃபினிஷ் நெக்ஸ்ட் வந்து நக்கல் அண்டர் நக்கல் அண்டரோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆர் சரண்டர் ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு சரண்டர் ஆகிறது இல்லை சப்மிட் ஆகிறது இதுதான் வந்து நக்கல் அண்டரோட மீனிங் ஸோ இந்த ஏ காலமில் இருக்கிற ஐடியோமேட்டிக் ஃப்ரேசஸோட மீனிங்ஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க மேட்ச் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் தி அபவ் ஐடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் ஸோ இங்கே இருக்கிற ஏல இருக்கிற ஐடியோமேட்டிக் ஃப்ரேசஸை வச்சு நம்ம வந்து வி ஹாவ் டு ஃப்ரேம் ஆர் சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் கோ ஃபார் கோ ஃபார்னா என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம சக்சீட் இஸ் த மீனிங் ஃபார் கோ ஃபார்னு பார்த்தோம் ஸோ அதை இந்த கோ ஃபார் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாஸ் ஷுர் ஹீ வுட் கோ ஃபார் இன் அச்சீவிங் ஹிஸ் அம்பிஷன்ஸ் ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஷுர் ஹீ வுட் கோ ஃபார் இன் அச்சீவிங் ஹிஸ் அம்பிஷன்ஸ் அவனோட ஆம்பிஷன்ஸ் அவனோட கோல்ஸை வந்து அவன் வந்து அடையிறதுக்காக அவன் எவ்வளோ தூரம் வேணால் போவான் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து ஷுவராக தெரிஞ்சுது அப்படின்றது தான் கோ ஃபாரை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸோட மீனிங் எவ்ரி ஒன் வாஸ் ஷுர் ஹீ வுட் கோ ஃபார் இன் அச்சீவிங் ஹிஸ் அம்பிஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ளோ அப் ப்ளோ அப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் எக்ஸ்ப்ளோர்ட் இஸ் த மீனிங் ஸோ டு ஹாவ் தட் எக்ஸ்ப்ளோர்ட் மீனிங் இன் அ சென்டென்ஸ் The car blew up as soon as it hit the wall. The car blew up as soon as it hit the wall. இந்த இடத்துல வந்து கார் வந்து ஒரு வாலில் மோதினதுக்கப்புறம் மோதினதுக்கு உடனேவே வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஸோ அதனால்
blow up use பண்ணாம blew up use பண்ணிருக்கேன் BLEW 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 is the past tense for blow. So அதனால தான் இந்த இடத்துல blew வருது. So literally நீங்க வந்து இதே blow up go far இதே தான் நம்ம வந்து sentenceல யூஸ் பண்ணனும் அப்படின்றது இல்ல. Past tense அந்த மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து past சில இடத்துல வந்து perfect tenses கூட நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். So அந்த மாதிரி slight changes பண்ணி நம்மளோட sentence வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். But tense வந்து கரெக்டா தான் இருக்கணும். So the car blew up as soon as it hit the wall. This is one. Second one வந்து blow up வந்து நான் என்ன சொல்லிருந்தேன் கோவத்துல நம்ம சில வெடிப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் ஒரு மீனிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாம் ஹேட் ப்ளோன் அப் அ டேட் வித் மோர் தேன் ஹர் யூஷுவல் ஆங்கர். மாம் ஹேட் ப்ளோன் அப் அ டேட் வித் மோர் தேன் ஹர் யூஷுவல் ஆங்கர். அதாவது அவங்களோட யூஸ்வலான கோபத்தையும் தாண்டியும் இன்னைக்கு வந்து அம்மா அப்பா மேலே ரொம்ப வந்து கோவப்பட்டு வெடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ப்ளோ அப் யூஸ் பண்ணி டூ சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோ அப். ஷோ அப்னா ரிவீல்னு சொன்னோம், அதாவது ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறது, அதுதான் வந்து ஷோ அப்போட மீனிங். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பிட்டி தே ஹேவன் ஷோட் அப் த அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் தே ஆர். அதாவது அவங்க யாருன்னு வந்து அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்க காமிச்சிக்கல, அது வந்து ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இட்ஸ் அ பிட்டி தே ஹவ் நாட் ஷோட் அப் த அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் தே ஆர். ஸோ இது வந்து ஷோ அப்போட சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கால் ஆன். கால் ஆன் அப்படின்றதுக்கு வந்து ரெக்வயர்ன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து எடுத்துக்கிறது கேட்கறது, அதுதான் வந்து கால் ஆன். த போலீஸ் மே கால் அப்பான் ஃபார் மோர் எவிடென்சஸ். த போலீஸ் மே கால் அப்பான் ஃபார் மோர் எவிடென்சஸ். நெக்ஸ்ட் இஸ் பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப் ஓட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃபோட மீனிங் வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் த்ரெட்டன்ட் டு பிரேக் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். Britain threatened to break off. Break off means finish or terminate. To break off diplomatic relations. So this is the sentence for break off. Next one, the knuckle under. Knuckle under na submit or surrender na solirna. So other vacha sentence vandu pathinga he is admired for his refusal to knuckle under. He is admired for his refusal to knuckle under. ஸோ சரண்டர் ஆகிறதுக்கு வந்து மறுத்த அந்த வீரத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே வந்து அட்மயர் பண்ணாங்க, வியந்தாங்க அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஹீ இஸ் அட்மயர்ட் ஃபார் ஹஸ் ரெஃப்யூசல் டு நக்கிள் அண்டா. ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் சி அண்ட் டி. இந்த சென்டென்சஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சி அண்ட் டியோட இப்போ நான் சொன்ன அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இ இஸ் ஃபார் யூ டு ஒர்க் ஆன். கிவன் பிலோ ஆர் சம் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் இட் யூஸிங் தி டிக்ஷனரி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈல இருக்கிற இந்த இடியோமேட்டிக் ஃப்ரேசஸோட மீனிங்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் யூஸிங் அ டிக்ஷனரி. நீங்கள் கூகுளில் இருக்கிற டிக்ஷனரியில் போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வரும் அதோட மீனிங் என்னன்றது. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இஃப் பாசிபிள் ட்ரை டு ஃப்ரேம் யுவர் சென்டென்சஸ் யூஸிங் தீஸ் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ். Next is your listening task. Listening task la vandu now I'm going to read about a person. So this passage gives you information about a person. Listen to this passage carefully and take important notes, and then you have to complete an activity once I complete reading about this person. It must have been 8 years ago I was at Thiruvarur to attend the Nel Thiruvizha seed festival organized by Jayaraman. I went there to volunteer. I had heard about him from organic farming pioneer G. Nammalvar and wanted to see if we could bring the varieties Jayaraman revived to the market. It was just a small affair then, some people attended.
But the festival grew exponentially from then on. From 500, the number of participants went up to 1500 next year, and then to 2500, 5000. There was no looking back. When I entered the village Adirangam, where the festival took place, I saw men carrying sacks of paddy. They came with 5 kilograms and returned with 10 kilograms the next year. That was how the seed exchange worked. I remember how Jayaraman cycled across villages to find traditional paddy seeds and distribute them. I asked him how he planned to carry his vision forward. What would he do for funds? But he replied, "What do I need funds for? I have seeds and my cycle will take me to everywhere, or I'll take a bus." If people called him asking for his number of varieties of seeds, he went directly to see to it that they got what they wanted. I participated in the planning of his seed festivals, but the man did not believe I going by a strict plan. He was always cool when those around him panicked. For instance, if I told him there were many people coming for the event and that we had to plan for meals and plates, he would respond unfettered, "Thambi, it'll fall in place. If there is no plate, we can buy banana leaves. If there is no food, we can cook and serve rice. We have it in plenty, don't we?" "What if the sound system doesn't work?" I insisted, and he said, "Then we might have to speak louder." I joked that I would refuse to come for planning meetings because anyway he didn't need them. On a serious note, all the festivals he organized went on smoothly, like he believed. During floods or droughts, he took the collector of Nagapattinam to show him how our traditional paddy withstood the forces of nature. He visited collectorates to submit petitions against genetically modified crops whenever he encountered them. Later in life, when his popularity grew, he spent more time in the field, but that's where his heart was. Hundreds of people called me from India and abroad inquiring about his health during his final days. He showed that if you worked selflessly for the society, it will give back. So this is the passage about Nel Jayaraman. So in the passage vandu neenga listen panninga, idu listen panadukaprama irukra activity vandu you have to finish. இப்போ நம்ம லிசன் பண்ண இந்த பேசேஜ் வச்சு யூ ஹாவ் டு ரைட் அ டயலாக் பிட்வீன் தி இன்டர்வியூவர் அண்ட் தென் நீங்கள் வந்து யாரை இன்டர்வியூ பண்ணுறீங்களோ அவங்க ரெண்டு பேரோட இன்டர்வியூ மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இது வந்து ஈஸி தான். நீங்கள் இப்போ கேட்ட அந்த பேசேஜில் வந்து நெல் ஜெயராமன் அவரை தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எப்போ லிசன் பண்ணீங்க அந்த கேட்ட நீங்கள் விஷயத்தை வச்சு யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் டயலாக். ஒரு நீங்கள் வந்து அவரை இன்டர்வியூ பண்ணுற மாதிரியான ஒரு டயலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்னோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது. யூ கேன் க்ராஸ் செக் வித் தீஸ் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்பீக்கிங் டாஸ்க். இந்த ஸ்பீக்கிங் டாஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து கிவிங் டைரக்ஷன்ஸ். அதாவது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ யாரையாவது வந்து நம்ம வர சொல்லுவோம். அப்போ நீ வந்து அவங்க புதுசாக அந்த இடத்துக்கு வராங்க, அவங்களுக்கு அந்த இடம் தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்ம டைரெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம். ஷாப்பிங் மாலில் வந்து நம்ம ஆல்ரெடி போயிட்டோம். நம்மள சிஸ்டரோ பிரதரோ இல்லை ஃப்ரெண்டோ யாராவது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க, நீ எங்கே இருக்கேன்னு ஃபோன் பண்ணி கேட்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த செக்ஷனில் இருக்கேன், ஸோ அதுக்கு எப்படி வரணும், நீ இப்படி வரணும், டேக் யூர் லெஃப்ட், டேக் யூர் ரைட், கோ ஸ்ட்ரெயிட், இந்த மாதிரி நம்ம டைரெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள டைரெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த ஸ்பீக்கிங் டாஸ்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் டைரெக்ஷன்ஸ் ப்ராப்பர்லி, கிவிங் லேண்ட்மார்க்ஸ். லேண்ட்மார்க்ஸை வச்சு நீங்கள் டைரெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் அவங்க வர்றதுக்கு. ஸோ இந்த இங்கே இருக்கிற பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டைரெக்ஷன்ஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் ராஜா அட் த ஷாப்பிங் மால். ஹீ வில் கெட் டவுன் ஃப்ரம் த பஸ் அட் த பஸ் ஸ்டாப் இன் மெயின் ஸ்ட்ரீட். கிவ் ஹிம் டைரெக்ஷன்ஸ் டு ரீச் த மால். ஸோ இந்த பிக்சரில் வந்து மால் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த பர்பிள் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மால் இஸ் ஹியர்.
உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் அவர் வந்து இறங்குறாரு. பஸ் இங்கே வந்திருக்கு, ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பில் அவர் இறங்குறாரு. ஸோ அவருக்கு வந்து இங்கே இருக்கிற ஷாப்பிங் மாலில் நீங்கள் இருக்கீங்க, அங்கே வர்றதுக்கான டைரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் யூ கெட் டவுன், வாக் ஃபார்வர்ட் அலாங் த மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட் அட் தி ஜீப்ரா கிராசிங். ஸோ நீ இறங்கினதுக்கப்புறமா மெயின் ஸ்ட்ரீட் வாக் ஃபார்வர்ட், அதாவது வந்து இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீட், இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்குவார். ஸோ வாக் ஃபார்வர்ட், ஃபார்வர்ட்னா இந்த பக்கமாக நடக்கணும்னு அர்த்தம். ஸோ பேக்வர்ட்னா அந்த பக்கம். ஸோ அதனால தான் இங்கே ஃபார்வர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் யூ கெட் டவுன் வாக் ஃபார்வர்ட் அலாங் த மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட். ஸோ நீ அந்த ஃபார்வர்டாக நீ நடந்துட்டு வந்தேன்னா உனக்கு ஸ்மித் ஸ்ட்ரீட் கிடைக்கும். அந்த ஸ்மித் ஸ்ட்ரீட்டை யூ ஹாவ் டு கிராஸ் அட் தி ஜீப்ரா கிராசிங். யூ கேன் சி அ ஹாஸ்பிட்டல் டு யோர் லெஃப்ட். ஸோ நீ அப்படியே நடந்து வந்தேன்னா யூ கேன் சி யோர் ஹாஸ்பிட்டல் டு யோர் லெஃப்ட். வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் யூ கேன் சி த பார்க் டு யோர் லெஃப்ட். நீ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தேன்னா யூ கேன் சி த பார்க் டு யோர் லெஃப்ட். Cross the road at the second zebra crossing to reach the shopping mall opposite the park. So, appre nadandu vandu you have to cross the street at the second zebra crossing to reach the shopping mall opposite the park. Park ku opposite la irukku, so adnala nee ipdi cross panni andha road ah vandu cross panni nadandu varanum to reach the shopping mall. I will be waiting at the entrance. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் டைரெக்ஷன்ஸ் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், பார்க் இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் போகணுமா, ரைட் போகணுமா, ஸ்ட்ரெயிட்டாக போகணுமான்றதை கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபார்வர்டில் போகணுமா, பேக்வேர்டில் போகணுமான்றதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்தீங்கன்னா தென் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு ஃபாலோ யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அ ரோட் மேப் இஸ் கிவன் பிலோ, ஆன்சர் த க்வெஷன்ஸ் தட் ஃபாலோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ரோட் மேப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட், லைப்ரரி, பேக்கரி, ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜார்ஜ் ஸ்ட்ரீட் இருக்குது, அண்ட் தென் ஜார்ஜ் ஸ்ட்ரீட்லேருந்து பார்க் ஸ்ட்ரீட் இருக்குது, நார்த் ரோடு இருக்குது, சவுத் ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் இட் ஜாயின்ஸ் வித் சென்ட்ரல் அவென்யூ ரோடு. இங்கே வந்து பார்க் ஸ்ட்ரீட் அலாங்கில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், பேங்க், புக் ஷாப் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன், மியூசியம் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் இருக்குது, அண்ட் தென் நார்த் ரோட்க்கும் சவுத் ரோட்க்கும் நடுவில் ஹோட்டல் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஷூ ஷாப் இருக்குது, அண்ட் தென் சவுத் ரோட்க்கு இந்த பக்கமாக கிஃப்ட் ஷாப், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசி இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் சிட்டுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைவ் சிட்டுவேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஷோ தி டைரெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சிட்டுவேஷனாக நீங்கள் படிச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் தி டைரெக்ஷன்ஸ். See the first one, you are at the market, you need directions to go to the pharmacy. So, நீங்கள் வந்து இங்கே மார்க்கெட்டில் இருக்கீங்க, இங்கே இருக்கிற ஃபார்மசிக்கு போகிறதுக்கான டைரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ஐ வில் கைட் யூ வித் த ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோர் வந்து நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மார்க்கெட்லேருந்து எப்படி ஃபார்மசிக்கு ரீச் ஆவீங்க? தெர் ஆர் டூ வேஸ், யூ கேன் டேக் ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அண்ட் தென் சவுத் ரோட் அண்ட் ரீச் த ஃபார்மசி, ஆர் யூ கேன் டேக் பார்க் ஸ்ட்ரீட் அண்ட் டேக் சென்ட்ரல் அவென்யூ அண்ட் ரீச் தி ஃபார்மசி. நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்திருக்கேன், ஜார்ஜ் ஸ்ட்ரீட் வழியாக போய் சவுத் ரோட் வழியாக போய் ஃபார்மசி ரீச் பண்ணுறது தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான டைரெக்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃப்ரம் த மார்க்கெட் வாக் ஃபார்வர்ட் அலாங் ஜார்ஜ் ஸ்ட்ரீட், யூ வில் ஃபைண்ட் அ லைப்ரரி அட் யுவர் லெஃப்ட், வாக் ஸ்ட்ரெயிட் அலாங் தி ரோட் அண்ட் யூ வில் சி அ பேக்கரி அட் யுவர் லெஃப்ட். இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு க்ராஸ் த ரோட், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா யூ வில் ஃபைண்ட் அ லைப்ரரி அட் யுவர் லெஃப்ட், அதுக்கப்புறமா வாக் ஸ்ட்ரெயிட் அலாங் த ரோட் அண்ட் க்ராஸ் த ரோட் அட் தி ஜீப்ரா கிராசிங் அண்ட் வாக் ஸ்ட்ரெயிட்
And now you will see a bakery at your left. Like that you can add. Cross the road at the zebra crossing towards your right. That means you have to cross like this. And you will enter South Road. Walk straight and you will see a gift shop at your left. Walk furthermore along the road and you will find a hospital at your left. Turn left and walk straight. Now you have to take the left. So turn left and walk straight and you will reach the pharmacy at your right, opposite to the hospital. So this is how you have to write your directions. So idhe madri neenga vandu another four situations irukku. So idhu vandu neenga vandu try panni eludhunga. இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கிராஸ் செக் வித் தி ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க். ஸ்பீக்கிங்கிறதுனால இது வந்து எக்ஸாமில் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு யூ வில் பி ஆஸ்க் டு ரைட் தி டைரெக்ஷன்ஸ் ஃபார் திஸ். ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்டிவிட்டி கூட. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இதில் மார்க்ஸ். So next வந்து பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் ரீடிங் டாஸ்க். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயமை வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரீட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆன்சர் த க்வெஷ்சன்ஸ் தட் இஸ் ஃபாலோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்லேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீடிங் வந்து பேராகிராஃபில் தான் வரணுன்றது கிடையாது, இந்த மாதிரி போயமாக கூட வரலாம். இந்த போயம் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து உங்களை வந்து ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு யூ ஹாவ் டு ஆன்சர் த க்வெஷ்சன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் தி க்வெஷ்சன்ஸ். இப்போ வந்து ஃபியூ க்வெஷ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஒரு போயம் ஆர் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு டைம் இருந்ததுனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்கலாம். டைம் இல்லை, நான் வந்து ஈஸியாக வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் மெத்தட். இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் சில ஆக்டிவிட்டியில் பார்த்துருப்போம். ஸோ அதை தான் நான் இப்போ ரீகால் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த போயம் வந்து நான் ஃபுல்லாக படிக்கலை. ஓகே, இது வந்து ஃபெஸ்டிவல்ஸை பற்றி ஒரு போயம்ன்றது மட்டும் நான் பார்த்துட்டேன். ஸோ நான் டைரெக்டாக வந்து க்வெஷ்சன்ஸ்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டாஷ் இஸ் தி ஃபெஸ்டிவல் விச் ஃபில்ஸ் அ ஹார்ட்ஸ் வித் டிலைட். ஃபில்ஸ் அ ஹார்ட்ஸ் வித் டிலைட், இந்த வேர்டை வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் இங்கே போய் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ ஹார்ட்ஸ் டிலைட்க்கு வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். ஸோ இதுதான் ஆன்சர். Festival of light is the festival which fills our hearts with delight. So idha dhaan vandu scanning method. Nammaloada question la vandu edhaavadhu oru word eduthittu adha poi andha paragraph liyo illa poem liyo you have to scan and you have to take the answer. This will save lot of time. Next vandu adhe maadhiri festival of sacrifice. Dash is referred to as a festival of sacrifice appdin kekkranga. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. டு அன்ஃபர்ல் த ஜாய் ஆஃப் கிவிங். ஸோ த ஜாய் ஆஃப் கிவிங் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். தட் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் க்வெஸ்சன், வாட் கைண்ட் ஆஃப் ஜாய் இஸ் அன்ஃபர்ல்ட் டியூரிங் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் the joy of giving is unfurled during the festival of sacrifice. So inda maadhiri da neenga eludhanum. Idhu maadhiri neenga skimming and skimming and scanning method neenga panninga easy ah neenga time save pannalam. And inda maadhiri questions keta answer pannumbodhu neenga vandu question la irukra andha sentence e vandu neenga use pannanum. Normally simple questions da ketirupanga. So what kind of joy is unfurled, என்ன கைண்ட் ஆஃப் ஜாய், ஜாய் ஆஃப் கிவிங். ஸோ த ஜாய் ஆஃப் கிவிங் இஸ் அன்ஃபர்ட் டியூரிங் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஸோ இது பாதி ஆன்சரில் இருக்கிற பாதி வந்து க்வெஷ்சனில் இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் தி க்வெஷ்சன்ஸ். ஹவு கேன் வி மேக் அவர் லைஃப் வர்த் லிவிங், தேர்ட் க்வெஷ்சன். இப்போ தேர்ட் க்வெஸ்சன் வந்து வர்த் லிவிங் அப்படின்றது வந்து பாருங்கள், செலிப்ரேட் தெம் வெல் அண்ட் நைஸ் டு மேக் லைஃப் வர்த் லிவிங்னு கொடுத்துருக்காங்க. செலிப்ரேட் தெம் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஆன்சரில் எழுதக்கூடாது,
செலிப்ரேட் தெம்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா செலிப்ரேட் தி ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ செலிப்ரேட் தி ஃபெஸ்டிவல்ஸ் வெல் அண்ட் நைஸ் டு மேக் அவர் லைஃப் வர்த் லிவிங். அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து இந்த ரீடிங் டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி ரீடிங்கில் வந்து நீங்கள் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் மினிமம் 6 to 8 marks வந்து நீங்கள் ரீடிங் எக்ஸசைஸ்லேருந்து வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஸ்கோர். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் நெசசரி யூ ஹாவ் டு கோ த்ரூ த என்டையர் பேராகிராஃப். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் என்டையர் பேராகிராஃப் படிக்கலாம், இன்னும் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி இல்லை எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பட் ஐ ஹாவ் டு ஆன்சர் த குவஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கோர் மார்க்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேனிங் பண்ணி ஸ்கிம்மிங் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஈஸிலி ரைட் தி ஆன்சர்ஸ். ஸோ இதில் இருக்கிற மீதி க்வெஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிறீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் டாஸ்க். ரைட்டிங் டாஸ்கில் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்டர் மேக்கிங். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் 9th standard பண்ணியிருப்பீங்க, பட் இன்னும் கூட எலாபரேட்டாக என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. We'll see this. What is a poster? Posters are placards displayed in a public place announcing or advertising something. So, நம்ம வந்து ரோடில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து ஆன் ஆர் சைட்ஸ் நம்ம பார்ப்போம், பெரிய பெரிய பிளக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ வச்சுருப்பாங்க, அதான் வந்து போஸ்டர். Posters are notices, advertisements and invitations all in one. So poster அப்படின்றதுனா ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு போஸ்டர் யூஸ் பண்ணலாம். அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்விடேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நோட்டீஸஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்விடேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து போஸ்டர்ஸ் தான். ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அ போஸ்டர்? எதனால் நம்மளுக்கு போஸ்டர் எதனால் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டு கிரியேட் சோஷியல் அவேர்னஸ் அபவுட் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆர் டு அட்வர்டைஸ் ஆர் இன்வைட் அண்ட் டிஸ்பிளே சம்திங். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்கு பீப்புளுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சா, அதாவது டு கிரியேட் சோஷியல் அவேர்னஸ் அபவுட் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்ஸ், ஒரு ப்ராப்ளம் பற்றியோ ஒரு தேவை பற்றியோ ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு போஸ்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த அட்வர்டைஸ் பண்ணணும், என்னோடய ப்ராடக்டை நான் அட்வர்டைஸ் பண்ணணும்னா அதுக்கு போஸ்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்குக்காக நான் எல்லோரையும் இன்வைட் பண்ணணும், என்னால் தனித்தனியாக ஒவ்வொருத்தரக்காக இன்விடேஷன் கொடுக்க முடியாது, இன் ஜென்ரல் நான் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி போடணும்னு நினச்சாலும் நம்ம போஸ்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், லேஅவுட் ஆஃப் அ போஸ்டர். ஒரு போஸ்டரோட லேஅவுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி அட்ராக்டிவ், கலர்ஃபுல் அண்ட் டெம்ப்டிங். இப்போ நம்ம ரோடில் போயிட்டுருக்கோம், ஜஸ்ட் பிளெயினாக ஒரு ஒயிட் போர்டில் ஒரு நோட்டீஸ் வச்சுருந்தா எத்தனை பேர் அதை படிப்போம்? கண்டிப்பாக வந்து படிக்க மாட்டோம். ஒரு ஒயிட் போர்டில் பிளாக்ல வந்து எழுதி ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம அதை யாரும் படிக்க மாட்டோம். ஆனால் இதே அட்வர்டைஸ் பண்ணும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பிக்சர் போட்டு அங்கே வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து போஸ்டரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். போஸ்டர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், டெம்ப்டிங்காக இருக்கணும். நாட் நெசசரி ஹீரோ ஹீரோயின் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்களோட பிக்சர் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அதை எந்த விதமாக அட்ராக்டிவாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் ரிசீவ் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஷுட் பி கேட்சி. நீங்கள் வந்து எதுக்காக அந்த போஸ்டர் போடுறீங்களோ அதுக்கான டைட்டில் வந்து பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்லோகன்ஸ் ஆர் ஜிங்கிள்ஸ் ஷுட் பி யூஸ்ட். நம்ம ஆல்ரெடி ஸ்லோகன்ஸ் எப்படி எழுதுறதுன்றத பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்சி ஸ்லோகன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்கெச்சஸ் ஆர் சிம்பிள் ட்ராயிங்ஸ் மே பி யூஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி சில paintings or drawings or sketches kuda neenga use pannalam. Letters may be of different sizes and shapes. So title vandu konja perusa bold ah oru size la irukalam, shape la irukalam. Adukapra meedi irukra content vandu smaller font sizes la kuda neenga potukalam. Next, proper spacing should be given. So oru
title and next neenga podra content ellathukume vandu proper spacing vandu irukkanum idu vandu eppadi vandu or poster oda layout irukkanum appindrathu adhavad attractive colorful and tempting ah irukkanum title vandu catchy ah irukkanum slogans or jingles use pannanum sketches or simple drawings use pannalam letters vandu different sizes and shapes la use pannalam proper spacing vandu kudukanum நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் அ போஸ்டர் ஒரு போஸ்டர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தீம் இருக்கணும் நீங்க என்ன எதுக்காக அந்த போஸ்டர் பண்றீங்களோ அந்த தீமை வந்து கரெக்டா அதுல வந்து சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன் ஸோ உங்களோட ப்ராடக்டோட டெஸ்கிரிப்ஷன் இருக்கணும் எசென்ஷியல்ஸ் லைக் டைம் டேட் வென்யூ எக்ஸட்ரா டு பி கிவன் இன் கேஸ் ஆஃப் அன் இவெண்ட் ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ற மாதிரி போஸ்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து டேட் டைம் வென்யூ இது எல்லாமே கொடுக்கணும் அப்புறம் யார் வந்து இந்த போஸ்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க த நேம் ஆஃப் த இஷ்யூவிங் அத்தாரிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் டு பி கிவன் ஸோ இதனால வந்து போஸ்டரில் இருக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்டர் போஸ்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லோகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும் சீக்வென்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு டைட்டில் அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வென்சிங் வந்து கரெக்டாக போடணும் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்மளோட ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறோம் இல்லைனா வந்து நம்மளோட நோட்டீஸில் வந்து போடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு வந்து நீங்கள் வாலண்டியர்ஸை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நம்ம எர்த் வந்து எந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிருக்கோ அந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவிட்டி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெதர் இட்ஸ் அ நோட்டீஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் இன்விடேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து உங்களோட போஸ்டர் டிசைன் பண்ணிங்கன்னா இட் வில் ரிசீவ் மோர் அட்டென்ஷன் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன் கொடுத்துருக்காங்க யூ ஆர் விக்ரம் ஆர் விகாசினி டிசைன் அ போஸ்டர் இன் நாட் மோர் தேன் 50 வேர்ட்ஸ் ஃபார் யர் ஸ்கூல் லைப்ரரி டு ஹைலைட் தி வேல்யூ ஆஃப் புக்ஸ் அண்ட் ரீடிங் ஹேபிட்ஸ் யூ மே யூஸ் குட் ஸ்லோகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லைப்ரரி இருக்குது அதை வந்து யாருமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் உங்கள் லைப்ரரியில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி ஒரு போஸ்டர் வந்து உங்கள் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் நீங்கள் போடுறதுக்காக ரெடி பண்ணணும் ஸோ 50 வேர்ட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது ஏன்னா அப்போ தான் ரொம்ப எஸ்ஏ மாதிரி எழுதினா யாருமே படிக்க மாட்டாங்க ஸோ 50 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும் ஸ்லோகன்ஸ் ப்ரேசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும் ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து போல்டாக பெருசாக இருக்கணும் புக்ஸ் ஸோ அதுக்கான ஸ்லோகன்ஸ் இன்ஃபார்ம் இனிஷியேட் இன்ஸ்ட்ரக்ட் இன்கல்கேட் நெக்ஸ்ட் வந்து அனதர் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அ புக் அ டே இம்ப்ரூவ்ஸ் யுவர் லாங்குவேஜ் எவ்ரிடே லைக் அன் ஆப்பிள் அ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே அதே மாதிரி அ புக் அ டே இம்ப்ரூவ்ஸ் யுவர் லாங்குவேஜ் எவ்ரிடே ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அவர் ஸ்கூல் லைப்ரரி ஹேஸ் 1000 புக்ஸ் வென் யூ ஆர் டயர்ட் அண்ட் சேட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் அ புக் read read and reread it reading books make a literate man so idhukku vandu oru catchy ah vandu oru picture um potrukanga and then borders potrukanga colorful ah pannirukanga attractive ah panirukanga so idhu dhaan vandu namba poster la panna vendiyathu first vandu title vandu nalla alaga bold ah perusa catchy ah podanum phrases or slogans use pananum slogans um use pananum phrases use pananum நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் போடணும் அப்புறம் இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வந்து இன்விடேஷன் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு புக் லைப்ரரியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அதனால் இஷ்யூவிங் அத்தாரிட்டி இங்கே போடலை அண்ட் தென் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து அழகாக போடணும் ஸோ இதுதான் வந்து உங்களோட போஸ்டர் மேக்கிங் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க யுவர் அஜய் ஆர் அருணா You are contesting for the post of the school pupil leader of the student council of your school. Design a poster in not more than 50 words to impress your friends as to why they should vote for you. You may use good slogans or phrases. So, நீங்க வந்து ஒரு school pupil leader postக்கு வந்து நீங்க வந்து contest பண்றீங்க உங்களோட schoolல. So, அதுக்கு உங்களை நீங்களே advertise பண்ணிட்டு ஒரு poster வந்து போடணும். அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. A for Arise Awake, A for Aruna.
அருணானா அருணான் போட்டுக்கோங்க, அஜய்னா அஜயின் போட்டுக்கோங்க. பெட்டர் செக்யூரிட்டி ஆன் கேம்பஸ், குட் அண்ட் இம்ப்ரூவ்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், பிளே கிரவுண்ட் வித் நியூ எக்யூப்மெண்ட். நீங்கள் ஸ்கூல் பியூப்பிள் லீடராக ஆனீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அண்ட் தென் நோட் மை ஒர்க் அண்ட் தென் ஓட். நோட் மை ஒர்க் அண்ட் தென் ஓட். என்னோட ஒர்க் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு ஓட் பண்ணுங்கள். யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் மீ. யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் மீ. என்ன நீங்கள் நம்பலாம். ஸோ பேர், ஸோ இதுதான் வந்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி. பேர், கிளாஸ், எதுக்காக நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, எந்த கவுன்சிலுக்காக கண்டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கெனாட் டூ எனி பிக்சரோ இல்லைன்னா ட்ராயிங்ஸோ அந்த மாதிரி எதுவும் போட முடியாது. இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கேர்ளோ இல்லை ஒரு பாய் அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வந்து நீங்கள் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு போஸ்டர் தான். ஒரு எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்கூலில், அதுக்காக ரெடி பண்ண போஸ்டர். ஸோ இதில் அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட இன்னும் போல்டாக பெருசாக எழுதலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூ ஹாவ் டு க்ரியேட் போஸ்டர்ஸ் ஃபார் த ஃபாலோவிங். சி, போஸ்டர் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ், பிகாஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பேராகிராஃப் க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு எப்படினாலும் ஒன் மார்க் ஹாஃப் மார்க் யூ வில் லூஸ். பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கரெக்டாக இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஸோ போஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணாலே போதும், யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ இதில் இருக்கிறது பாருங்கள், யூ ஆர் ராஜா ஆர் ரஞ்சினி, டிராஃப்ட் அ போஸ்டர் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் பிளாஸ்டிக்ஸ் இன் நாட் மோர் தேன் 50 வேர்ட்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ்னால என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு போஸ்டர். ஸோ இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது அதுக்காக ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி வரையலாம், வரைஞ்சிட்டு அப்புறம் அதை வச்சு ஸ்லோகன்ஸ் எழுதி நீங்கள் வந்து யூ கேன் டிசைன் திஸ் போஸ்டர். நெக்ஸ்ட் வந்து சே நோ டு ட்ரக்ஸ், டிசைன் அ போஸ்டர் ஃபார் இட் நாட் மோர் தேன் 50 வேர்ட்ஸ், யூ மே யூஸ் ஸ்லோகன்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். ஸோ நோ டு ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் இன்க்ளூட் எவ்ரி திங், ஆல்கஹால் தென் சிகரெட் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் அதில். ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ ஹார்ம்ஃபுல் நம்மளோட ஹெல்த்துக்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி, அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் ரைட் சம் ஸ்லோகன்ஸ் அண்ட் டிசைன் த போஸ்டர். நெக்ஸ்ட், சேவ் அவர் அர்த் இஸ் த நீட் ஆஃப் த ஹார், டிராஃப்ட் அ போஸ்டர் வித் அட்ராக்டிவ் ஸ்லோகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் ஃபார் த சேம் இன் நாட் மோர் தேன் 50 வேர்ட்ஸ், யூஸ் அட்ராக்டிவ் ட்ராயிங்ஸ். ஸோ சேவ் அவர் அர்த் வந்து நம்ம நிறைய காம்படிஷன்ஸில், பெயிண்டிங் காம்படிஷன்ஸ், ட்ராயிங் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதே டயக்ராம்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிக்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எர்த்த சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கண்டென்ட் எழுதிட்டு யூ கேன் டூ திஸ் போஸ்டர். நெக்ஸ்ட், யுவர் சீதா ஆர் சுதன், ரைட் அ போஸ்டர் இன் நாட் மோர் தேன் 50 வேர்ட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் நாட் வேஸ்டிங் வாட்டர், பி கிரியேட்டிவ். ஸோ வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் போஸ்டர் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் இதுக்கும் கூட நீங்கள் உங்களோட ட்ராயிங் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் தென் ஸ்லோகன்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், பார்டர்ஸ் போட்டுக்கோங்க, அண்ட் ரைட் ஸ்மால் கண்டென்ட். அண்ட் தென் யார் இஷ்யூ பண்ணுறா, சீதா நீங்கள் தான் இஷ்யூ பண்ணுறீங்க, ஸோ அதை நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் வந்து, குட் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், டிசைன் அ போஸ்டர் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங், யூஸ் கேட்சி ஸ்லோகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ், யுவர் போஸ்டர் ஷுட் நாட் எக்ஸீட் 50 வேர்ட்ஸ். ஸோ
ஹேண்ட் ரைட்டிங்கை எம்ஃபசைஸ் பண்ணின ஒரு போஸ்டர் தான் இது. ஸோ அப்போனா உங்களோட போஸ்டரில் வந்து அழகாக எழுதுறத நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ரைட்டிங்ஸும் வந்து அழகானதாக நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு அதுக்கு சில ஸ்லோகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் இது இந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு டிசைன் பண்ணிங்கனாவே போதும், இட் வில் பி அட்ராக்டிவ் அண்ட் இட் வில் யூ கேன் ஸ்கோர் மச் மார்க்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் எக்ஸசைஸ். ரைட்டிங் எக்ஸசைஸில் வந்து லெட்டர் டு எடிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லெட்டர் ரைட்டிங்ஸ் முதல்ல பார்த்துருக்கோம், ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு நான் டெமோ கொடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அதே தான் லெட்டர் டு எடிட்டரும். லெட்டர் டு எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்மல் லெட்டர் கேட்டகரி. ஸோ ஃபார்மல் லெட்டர் கேட்டகரியில் என்னென்னலாம் வரணுமோ அது எல்லாமே இதுலேயும் வரணும். சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ், சால்யூட்டேஷன், சப்ஜெக்ட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் க்ளோசிங் பேராகிராஃப், யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, சிக்னேச்சர், டெசிக்னேஷன், இது எல்லாமே வரணும். இது இல்லாமல் பாடி ஆஃப் த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். அதாவது கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கணும் லெட்டர் டு எடிட்டர் வரும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ட்ரி பேராகிராஃப். யூஸ்வலாக வந்து நம்ம வந்து எடிட்டர்னா வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஆர் ஏதாவது ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு எடிட்டருக்கு தான் வந்து நம்ம லெட்டர் எழுதுவோம். அது வந்து எதுக்கு எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எழுதுவோம். ஸோ அதனால் வந்து இன்ட்ரோடக்ட்ரி பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளமோ அதை ஸ்டேட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் அந்த ப்ராப்ளம்கான காசஸ் என்ன, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து நடக்குது அப்படின்ற காசஸை வந்து செகண்ட் பேராகிராஃபில் எழுதுறோம். அண்ட் தென் தேர்ட் பேராகிராஃபில் வந்து இதனால் என்ன விளைவுகள், இந்த ப்ராப்ளம்னால நம்மளுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதணும். அட்லீஸ்ட் 2 sentences ஆகுது எழுதணும். தென் ஃபோர்த் பேராகிராஃபில் வந்து அதுக்கான சஜஷன்ஸ் ஆர் ரெமெடியல் மெஷர்ஸ், அதை எப்படி தடுக்கிறது அதை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேராகிராஃப்லாம் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக எழுதணும்னு அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் 2 sentences ஆகுது நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் கன்க்ளூடிங் பேராகிராஃப். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூடிங் பேராகிராஃபில் இருக்கணும். ஸோ ஈச் பேராகிராஃப் கேன் பி ஆஃப் ஜஸ்ட் 2 or 3 sentences இருந்தால் போதும், அதுவே உங்களுக்கு பெருசாக வந்துடும் லெட்டர். ஸோ லெட்டர் டு எடிட்டர் வரும்போது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்னென்னா யூஸ்வலான ஃபார்மல் லெட்டரில் இருக்கிற எல்லாமே நீங்கள் போடணும். அது இல்லாமல் பாடி ஆஃப் த லெட்டர், மெயின் பாடி ஆஃப் த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 paragraphs எழுதணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ட்ரி பேராகிராஃப், அதில் வந்து ப்ராப்ளம் என்னன்றதை ஸ்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம். தென் தேர்ட் பேராகிராஃபில் வந்து இதனால் என்னென்ன விளைவுகள், எஃபெக்ட்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் பேராகிராஃப் வந்து சஜஷன்ஸ். அண்ட் தென் கன்க்ளூடிங் பேராகிராஃபில் வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் தென் க்ளோசிங் பேராகிராஃப் தான் கன்க்ளூடிங் பேராகிராஃப். இதை முடிச்சுட்டு அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் ஃபைனலாக முடிக்கணும். Some useful expressions. Through the esteemed columns of your daily bar newspaper, I wish to bring to your kind notice. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதில் இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி இருக்கிற இந்த காலம், எஸ்டீம்டு காலம்காக நான் இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா திஸ் இஸ் அ வெரி ஷாக்கிங் ஆர் டிஸ்டர்பிங் யூஸ் ஆஃப் அப்படின்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது நம்ம படித்து பார்த்தா நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம வந்து லெட்டர் டு எடிட்டர் எழுதுறது அப்படின்றது. யூ ஆர் ராஜா, யூ ஆர் அப்செட் அபவுட் தி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் தி யங் சில்ட்ரன். You decide to write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard. Write this formal letter in about 100 to 120 words. So first vandha nama enna kudukrona sender address podanum. So sender address kuduthirunga and then vandu pathinga na
டேட் போடணும் அண்ட் தென் ரிசீவர்ஸ் அட்ரஸ் ரிசீவர்ஸ் அட்ரஸ் யார் த எடிட்டர் என்ன நியூஸ் பேப்பரோ அந்த நியூஸ் பேப்பர் அவங்களோட அட்ரஸ் நெக்ஸ்ட் சல்யூட்டேஷன் நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நெகட்டிவ் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் அதே நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் த்ரூ த எஸ்டீம்டு காலம்ஸ் ஆஃப் யுவர் நியூஸ் பேப்பர் I wish to bring about a public awareness on the negative influence of TV channels on young children. So, in the madri start panna konjam alaga irukum through the esteemed columns of your newspaper. Ippo problem state pannirukanga. I wish to bring about a public awareness on the negative influence of TV channels on young children. So, ellame paarenga two sentence dhaan aduve podum. Next vandu paathinaa enna causes in the டிவி சேனல்ஸ் வந்து என்ன இந்த ப்ராப்ளம்க்கு என்ன காசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில்ட்ரன் ஸ்பெண்ட் தி ஈவினிங் வாட்சிங் சேனல்ஸ் தட் இன்ஸ்டிகேட் ஓன்லி நெகட்டிவ் தாட்ஸ் இன் தே மைண்ட்ஸ் ஸோ சில்ட்ரன் வந்து சேனல்ஸை வாட்ச் பண்ணுறாங்க ஈவினிங்கில் ஸோ வெறும் வெறும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து அவங்களோட மைண்டில் வந்துட்டுருக்கு தே ஆர் அன்வில்லிங் டு கோ அவுட் அண்ட் பிளே இன் தி ஃப்ரெஷ் ஏர் தீஸ் டெபிக்ஷன்ஸ் ஸ்பாயில் தேர் மைண்ட்ஸ் அண்ட் நெகேட் தேர் கேரக்டர் ஸோ இதனால என்ன எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி டிவி சேனல்ஸை ஈவினிங் சில்ட்ரன் உட்காந்து பார்க்கறதுனால என்ன ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டெலிவிஷன் இஸ் அன் எஃபெக்டிவ் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ அ பவர்ஃபுல் டூல் ஃபார் கம்யூனிகேஷன் இட் ஷுட் டெலிகாஸ்ட் மோர் அண்ட் மோர் வேல்யூ பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் வுட் இம்ப்ரெஸ் த சில்ட்ரன் ஸோ இதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் தென் க்ளோசிங் பேராகிராஃப் ஐ ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் யூ டு பப்ளிஷ் திஸ் லெட்டர் ஸோ தட் டெலிவிஷன் சேனல்ஸ் இம்ப்ரூவ் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெலிகாஸ்ட் அண்ட் தென் யோர் சப்ஸ்கிரிப்ஷன் தேங்க்யூ யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஸோ இந்த மாதிரி எழுதினா போதும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் எதனால் காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எதனால் அந்த ப்ராப்ளம் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து இதனோட எஃபெக்ட்ஸ் இந்த ப்ராப்ளம்னால என்ன பாதிப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லணும் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லணும் அண்ட் தென் க்ளோசிங் பேராகிராஃப் எடிட்டரோ இல்லை அந்த நியூஸ் பேப்பரோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு முடிக்கணும் இதுதான் வந்து லெட்டர் டு எடிட்டர் யூ ஆல்சோ ஹாவ் அனதர் லெட்டர் இங்கே எக்ஸாம்பிள் டூவும் கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு 5 letters வந்து இங்கே வந்து எழுத சொல்லி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க வெரி இம்பார்ட்டண்ட் யூ ப்ராக்டிஸ் தீஸ் லெட்டர்ஸ் கண்டிப்பாக இது இந்த லெட்டர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேருந்து வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட ஓனாக நீங்கள் லெட்டர் எழுத முடியும் இந்த 5 letters ஒன்று வரணுன்றது கிடையாது லெட்டர் டு எடிட்டர் வேறு மாதிரி ப்ராப்ளம் கொடுத்து கூட உங்களை எழுத சொல்லுவாங்க ஸோ அதனால் இதையே மட்டும் நீங்கள் ஏதாவது கைடை பார்த்து இதையே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஓனாக நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கான லெட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம் ஸோ இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் லெட்டர்ஸ் தான் இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி லெட்டர் எழுதுனீங்கன்னா இதே மாதிரி லெட்டர் வந்து எக்ஸாமில் வரும்போது நீங்கள் ஈஸியாக உங்களோட ஓனாக எழுதிடலாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்த வொக்கியாபுலரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலான வொக்கியாபுலரி பட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வொக்கியாபுலரி ரீடிங் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ராக்டிஸ் திஸ் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கால் ஆர் கமெண்ட் மீ ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ